டெய்லி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன 9:35 பை கால் வருது, க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் என்ன வச்சுக்கலான்ற மாதிரி கால்ஸ் கிடைக்கும். இதை பார்த்து நீங்கள் மேனுவல் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். கிளியராக உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும், அதாவது அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். அடுத்து ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வரும். நேற்று செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நல்ல டவுன் இறங்கி இன்னைக்கு ரெக்கவரி கொடுக்கும்போது பை கால் வருது. ஸோ ட்ரெண்டு மாறும்போது கால் வர்ற மாதிரி நாங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுவீங்க. அதாவது இப்போ வீடியோ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கால்ஸ் வரும், அந்த கால்ஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. இதை மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை இந்த சார்ட்டோட கனெக்ட் பண்ணுற மூலிமா ஆட்டோ ட்ரேடிங் பாசிபிள் தான். இப்போ ஒரு ரிலையன்ஸில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஆக்சுவலி டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்ப்போம், அதில் எப்படி கால் வருதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ. கிளையண்ட் வந்து ஸ்டாக்ஸில் ஷோ பண்ணுங்கன்னு சொன்னதுனால ரிலையன்ஸை இப்போ ஷோ பண்ணுறோம். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கிரிப்ட்லையும் அப்ளை பண்ணலாம். நமக்கு தேவை நல்ல வாலட்டில் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிற கால் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பை கால் வருது, க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 25:26 இதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன், அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே ரெட் கலரில் இருக்கிறது தான் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் 25:32 இருக்குது, செகண்ட் டாரட் 38 இருக்குது. 9:45 அதாவது 10 மினிட்ஸ்க்குள்ளே 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 25:26 வந்தது 25:37 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 1:00 அப்புறம் சடனாக ஒரு டவுன் இறங்கினதில் செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு, மாறுது அப்படின்னா இமீடியட்டாக இந்த மாதிரி கால்ஸ் கொடுத்துரும். பை பண்ணலாங்கையில் எப்படி க்ரீன் கலர் வந்துச்சோ, இப்போ செல் பண்ணலாங்கையில் ரெட் கலர் ஓப்பன் ஆயிருக்கு. செலக்ட் 25:26.80 தான் என்ட்ரி பாயிண்ட். இப்போ டார்கெட் லைன்லாம் கீழே வந்துருச்சு, ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட், ஸ்டாப்லாஸ் லைன் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லி இதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸை கொடுத்துரும். நமக்கு கிடைச்ச காலும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கிடைக்கக்கூடியது, ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குரிய கால்ஸை காட்டும். அந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.